சீஸ் கேக். இன்னைக்கு இந்த கிச்சன்ல மெயின் செஃப் வந்து என்னோட டாட்டர் தான். நான் வந்து அவளோட அசிஸ்டன்ட் இன்னைக்கு. ஓகே, சோ இன்னைக்கு நான் வந்து ஷோபீஸ் கிச்சனை ஹைஜாக் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது காஃபி சீஸ் கேக் ரெசிபி. பட் ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து க்ரீம் சீஸ் கிடைக்காது, சீஸ் கேக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் ஃபோம் பேன் கிடைக்காது. ஸோ இது எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு சீஸ் கேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு ரெசிபிக்கு போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 packet டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ், 1 teaspoon கொக்கோ பவுடர், 1 heaped tablespoon instant coffee powder, 1/4 of a cup melted butter, 1 cup icing sugar, 250 ml fresh cream, 2 tablespoons lemon juice, 2 packets milk, 1 teaspoon vanilla essence. ஸோ இந்த சீஸ் கேக் ரெசிபி வந்து நம்ம 3 steps பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சீஸ் கேக்கோட க்ரஸ்ட். ஸோ அந்த க்ரஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறோம், அண்ட் பட்டர் அண்ட் கோகோ பவுடர். டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ்க்கு பதிலாக உங்கள் வீட்டில் வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட்ஸ் இருந்தாலோ இல்லை மாரி பிஸ்கெட்ஸ் இருந்தால் எந்த பிஸ்கெட் வேணால் யூஸ் பண்ணலாம். எனக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸோட டெக்ஸ்சர் பிடிச்சதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அது நல்ல ஒரு கோர்ஸ் பவுடராக பிளெண்ட் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம். இப்போ இது பார்த்தோம்னா தெரியும், ஒரு ஃபைன் சாண்ட் மாதிரி இந்த பவுடர் வந்திருக்கு. ஸோ இதோட நம்ம 1 teaspoon கோகோ பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர். பட்டர் ஆட் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எல்லாம் ஒரே சமயத்தில் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு பட்டர் ஜாஸ்தி ஆகிட சான்சஸ் இருக்கு. பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பட்டரை இந்த அரைச்சி வச்ச பிஸ்கெட்டோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, இது கொஞ்சம் எடுத்து இப்படி பிடிச்சானா இந்த மாதிரி இட் ஷுட் ஹோல்ட் டுகெதர் வித்தவுட் எனி ஆஃப் த பட்டர் ஸ்டிக்கிங் ஆன் யோர் ஹேண்ட். அப்போ தான் இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இந்த க்ரஸ்ட்டை லைன் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி யூஸ்வலாக சீஸ் கேக் வந்து ஸ்ப்ரிங் ஃபோம் பேன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேனில் வந்து சைட்ஸ் அப்படியே தனியாக எடுக்கலாம். பிகாஸ் சீஸ் கேக் இஸ் அ வெரி டெலிகேட் டெசர்ட், அது வந்து நார்மல் பேக்கிங் ட்ரேல போட்டு எடுக்கிறதுக்குள்ள அது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஏன் கிட்ட ஸ்ப்ரிங் ஃபோம் பேன் இல்லாததுனால நான் வந்து ஐ ஜஸ்ட் டேக்கிங் ரெகுலர் கண்டெய்னர் விச் ஹேஸ் ஃபேர்லி ஷார்ட்டர் வால் ஆன் த சைட். அந்த ரெகுலர் கண்டெய்னர் எடுத்துட்டு I'm lining it with parchment paper or butter paper. So, உங்ககிட்ட parchment paper, butter paper இது எதுவுமே இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ லைன் இட் வித் அலுமினியம் ஃபாயில். இல்லை அலுமினியம் ஃபாயில்லேருந்தே ஒரு கண்டெய்னர் பண்ணணும்னாலும் யூ கேன் டூ தட். ஸோ எனி டைப் ஆஃப் கண்டெய்னர் தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். உங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம், நான் கண்டெய்னருக்குள்ளேயே வச்சு சர்வ் பண்ணுவேன் அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ யோர் விஷ். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் வி ஆர் கோயிங் டு புட் the crumb mixture, biscuit mixture, just dump it in there. I'll pour it up. We are just gonna press it down. ஸோ இது இப்போ நம்ம வந்து வி பிரஸ்ட் இட் டவுன் நைஸ்லி. இது எவ்வளோ ஈவனாக முடியுமோ அவ்வளோ ஈவனாக பண்ணணும். அதுக்கப்புறமா யூ ஜஸ்ட் கோயிங் டு புட் இன் த ஃப்ரீசர். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம். ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்.
இப்போ செகண்ட் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து நம்ம ஹீட் பண்ணணும். அதை ஹீட் பண்ணிட்டு வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த காஃபி க்ரீம் பேஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் டு அம்மாஸ் ஹெல்ப் நம்மளுக்கு காஃபி க்ரீம் ரெடி ஆயிடுது. இட்ஸ் கம்ப்ளீட்லி மிக்ஸ்ட் அண்ட் இட் லுக்ஸ் வெரி டெக்கடென்ட் அண்ட் நைஸ். ஸோ இதை வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு லெட் இட் கூல் டவுன் அண்ட் ஒன்ஸ் இட் கூல்ஸ் டவுன் யூ கோயிங் டு புட் இட் இன் தி ஃப்ரிட்ஜ் அண்ட் இது வந்து மினிமம் ஒன் டே ஃப்ரிட்ஜில் இருந்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ லெட்ஸ் டூ தட். இந்த காஃபி க்ரீம் ஓவர் நைட்டாக சில் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஐஸ்கிரீமாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ டு டர்ன் த க்ரீம் இன்டு அன் ஐஸ்கிரீம் வி ஆர் கோயிங் டு போர் த மிக்சர் இன்டு அன் ஐஸ்கிரீம் சர்னர். ஸோ ஐ கிவ் யூ கைஸ் அ க்ளோஸர் லுக் அஸ் டு ஹவு இட் லுக்ஸ் இன்சைட் த சர்னர். ஸோ இட்ஸ் பின் அபவுட் 5 மினிட்ஸ் இன் த ஐஸ்கிரீம் சர்னர். அதுலயே யூ கேன் சி ஹவு த டெக்ஸ்டர் ஹாஸ் ஃபார்ம்ட். இட்ஸ் நைஸ் அண்ட் க்ரீமி, ஒரு க்ரீமி ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோனா மிக்ஸ் திஸ் இன் வித் அவர் க்ரீம் சீஸ். இதோட ஸ்டெப் 2 கம்ப்ளீட். மூவிங் ஆன் டு ஸ்டெப் 3. இப்போ வி எம்டிட் அவர் மில்க் இன் அ டிஷ். இந்த மில்கை வந்து மீடியம் ஹீட்ல வச்சு வி ஆர் கோயிங் டு பாயில் இட் அண்ட் ஒன்ஸ் இட் கம்ஸ் டு அ பாயில் வி ஆர் கோயிங் டு ஸ்விட்ச் ஆஃப் த ஸ்டோவ் அண்ட் போர் இன் சம் லெமன் ஜூஸ் டு ஹெல்ப் இட் கர்டில். ஸோ இப்போ மில்க் வந்து நல்லா பாயில் ஆயாச்சு. வி ஆர் போரிங் இன் த லெமன் ஜூஸ் டு மேக் இட் கர்டில். ஸோ இப்போ யூ கேன் சி த மில்க் ஹேஸ் கர்டில்ட் நைஸ்லி. அதில் பார்த்தாலே தெரியும் இந்த சீஸி பீசஸ்லாம் கொஞ்சம் தனித்தனியாக வந்திருக்கு. நவ் வி கேன் டேக் இட் ஆஃப். ஸோ இப்போ இந்த சீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு டேக் அ பவுல். அது மேலே வி ஆர் கோயிங் டு கீப் த ஸ்ட்ரெயினர். அதுக்கு மேலே வி ஆர் கோயிங் டு புட் முஸ்லின் கிளாத் or cheese cloth, any type of cloth that allows water to flow through and the cloth namba potukrom and then you're going to pour the curdled mixture inside. It's been more than 20 minutes since we made our mixture. The curdle panna thair vandu strainer la pottu இப்போ பார்த்தனா தெரியும் இட்ஸ் ஆக்சுவலி சாலிடிஃபைட் குவைட் அ பிட். இதை வந்து வி ஆர் கோயிங் டு புட் இட் இன் த பிளெண்டர் அண்ட் வி ஆர் கோயிங் டு பிளெண்ட் இட் அண்ட் இந்த வே இருக்கும் அந்த வாட்டர் கலெக்ட் ஆனது இதை வந்து தூக்கி போட வேண்டாம். வி ஸ்டில் ஹாவ் யூஸ் ஃபார் இட். Add a pinch of salt to the mixture. So, idu vandu you are just going to empty it into the bowl. So, the cream cheese was nicely formed. Idu vandu namba we are going to add some sugar to it and we are going to blend it. இப்போ வந்து நம்ம க்ரீம் சீஸையும் சுகரையும் வந்து போட்டு வி ஹாவ் பிளெண்டட் இட் நைஸ்லி.
சோ இது பீட் பண்ணி நல்லா வெச்சதுக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒரு திக் மிக்சர் ஃபார்ம் ஆகும் இதுல வந்து we are going to add the coffee cream base that we have already prepared I'm just going to put a cling wrap on this and then put it in the fridge so we have our chilled coffee ice cream and we have our chilled cream cheese as well so ipo all three steps have been completed now we just have to go on to mixing and assembling okay so ipo vandu I'm just going to put in the coffee ice cream with the cream cheese fold it in and then I'm going to put it over the crust adu eppadi pandrathu paakala so I'm going to take this coffee ice cream I actually suggest that you take it little by little and not throw all of it in one instant so that you are able to control the bitterness of the taste and then just fold it in so the coffee ice cream has mixed nicely with the cream cheese so ipo paathana theriyum it's formed a nice and creamy decadent mixture we are just going to pour it over the crust and assemble it so the crust vandu I have frozen it and kept it ipo vandu you can see it's a nice solid crust so idu mele assemble pandrathukku it's perfect time So we've assembled our cheesecake completely. Now you can see how it looks. It already looks very rich and creamy and nice. So idu vandu we are going to set it in the coldest part of our fridge, not freezer. We are going to set it in the fridge for at least 48 hours. Adukapram dhaan we are going to cut it. This is because நம்ம இந்த சீஸ் கேக்ல ஜெலட்டின் யூஸே பண்ணல அதனால அது ஹோல் பண்றதுக்காக we are setting it for 48 hours அதுக்கு அப்புறம் எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் but this is our end of the recipe hope you enjoyed it thank you so we've come to the end of my time on Shobhi's kitchen and I enjoyed it a lot how did Shobhi enjoy it yes thoroughly Okay, so I had a great time with a great assistant. So that's it for today, guys. See you next time. Bye. Bye.